सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். பாப்பா, நிறைய பேர் இந்த பிரத்திங்கிற ஹோமத்தில் இவ்வளோ பேர் பங்கேற்கிருக்கீங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுத்துருக்கீங்க. லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்து இருக்கோ அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணக்கூடிய அதி உன்னதமான சக்தி சண்டி மகா ஜபத்துக்கும் பிரத்திங்கரா தேவிக்கும் உண்டு. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்துக்கு நிறையா பேர் பேர் கொடுத்துருக்கார். அதுமாரி குரு பயிற்சிக்கும் சரி, இந்த குரு பயிற்சி ரொம்ப அழகாக நிறைய பேர் பங்கெடுத்துட்டுருக்கா. இதில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோ. தாராளமாக 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம் பார்க்கறது, நியூமராலஜி குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நல்ல நேரம் குறிக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நல்ல நாட்கள் கிரகப்பிரவேசத்துக்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நல்ல நாட்கள் குறிக்கிறதுக்கு, வைதீக வாஸ்து ஜோதிட எதிர்கால பலாபலன்கள் போன்ற அற்புதமான விஷயங்கள் நம்மளை வந்து டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஃபோன் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பொருத்தம் வந்து போய் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் வந்து அவர்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேச முடியும். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பெங்களூர்லேருந்து பேசுகிறவ, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பேசுகிறவ நிறைய பேர் அதுக்கு புக் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி வேத பண்டிதர்கள் கிரகப்பிரவேசம் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களில் ரொம்ப அழகாக புராதான பிரகாரம் பண்ணக்கூடிய ஹோமம். இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் டிவியில் சொல்வேல் புராதான பிரகாரம் பண்ணக்கூடிய ஹோமம்னு சொல்வேல் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ தான் சார் எங்கள் வீட்டில் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த சுதர்ஷனம் பண்ணிட்டோம், ரொம்ப பிரமாதமாக அவங்க செய்து கொடுத்தாங்க. மன திருப்தியோடு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்ம வந்து யாத்திரா மகேஷையருடைய முருகாசேசு யாத்திராவில் இப்போ 28ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை நம்ம பண்ணுறோம். திருச்செந்தூர் யாத்திரா, அதில் நிறைய பேர் பங்கேற்றிருக்கீங்க. இதில் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 735-840-9425 இந்த எண்ணுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள், ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நினச்ச காரியம் எப்போவுமே ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இது நிறையா பேர் கேட்டுருக்கீங்க, சார் நான் நினச்ச காரியம் நடக்கணும், சார் நினச்ச காரியம் நடக்கணும். நீங்கள் வெளியில் போகும்பொழுது, வீட்டிலேருந்து வெளியில் போகிறது, அப்படி வெளியில் போய் இந்த வாசப்படி விட்டு இறங்கும்போது ராம 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 இப்படி சுவாமி நாமத்தை ஒரு 11 தடவை ஜபிச்சுட்டு வீட்டுக்குள்ளே என்றாகும் பொழுது இந்த 11 தடவை ஜபிச்சுக்கிறது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/10/2021 ஸ்ரீபலவ ருஷம், புரட்டாசி மாதம், 27ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மதியம் 2:57 வரை பின்பு உத்திராடம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீரிஷம் ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:15-10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00-1:30 வரை. யமகண்டம் காலை 7:30-9:00 வரை. இன்றைக்கி துர்காஷ்டமி. இந்த துர்காஷ்டமி விசேஷகரமான துர்காஷ்டமி. துர்கை அம்பாளுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க. தேவியை நமக, துர்காய நமக, திரிபுர சுந்தர்யை நமக, மகாஸ்வரூபிணியை நமக, இப்படி வெற்றிலையை வச்சு அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை வந்து குங்குமத்தை நெற்றியில் இட்டுருங்க. பயங்கள் போகும், தடைகள் தீரும், கடன்கள் தீரும் போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரொம்ப வெகு சிறப்பாக நிறைய பேர் கொண்டாடுவேன். இன்றைக்கி ஆன்மீகத் தகவலில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி துர்காஷ்டமி. இந்த துர்காஷ்டமி வெகு விசேஷகரமான அஷ்டமின்னு சொல்லி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த துர்காம்பாள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தசமகா வித்யா கிளாஸ் நிறைய பேர், லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம், அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்களை தீர்றதுக்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய பண வசதிகளை பெருக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் மைண்ட் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய புத்தியை பற்றி சரி பண்ணுறதுக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை எப்படி ஆன்மீகமாக அந்த அற்புதங்கள் நம்மளுக்குள்ளே இறங்கி எடுத்துனா போதும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த தேவியனுடைய தசமகா வித்தியை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்.
கிட்டத்தட்ட நம்மளுடைய குவாடினேட்டர்ஸ் கிட்டத்தட்ட 40 பேர் 40 பேரும் பார்த்துட்டேல அப்படினு சொன்னா எண்ணற்ற ஆனந்தத்துல இருந்துட்டாங்க தினம் தினம் பார்த்துட்டேல எண்ணற்ற ஆனந்தம் எவ்வளவு பெரிய கவலைகள் இருந்தா அந்த கவலைகளை பெருசா நினைக்கவே மாட்டான் நினைப்பா நான் அடுத்த நிமிஷம் மறந்துடுவான் இதெல்லாம் என்ன காரணம் அப்படினு கேட்டிங்கன்னா அந்த ஸ்ரீந்திர வகுப்பு அதே மாதிரி இந்த வகுப்பும் தசமஹா வித்யா வகுப்பு ரொம்ப விசேஷகரமான வகுப்பு இதுல பார்த்துட்டேல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தேவிஸ் அதாவது அம்பாளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வகுப்பு இந்த லெக்சர் டெய்லி 1 ஹவர் ஜூம் கிளாஸ் நடக்கிறது எங்கூட நீங்கள் 10 நாட்கள் ரொம்ப அழகான இந்த வகுப்புல சேரலாம் இந்த 10 நாட்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வகுப்பு அப்படினு சொல்லி இன்றைய தினத்துல துர்காஷ்டமி அன்னைக்கு நான் சொல்றதுக்கு பெருமை படுறேன் இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி நண்பர்களே நிறையான முயற்சிகள் அந்த முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா அந்த சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அத பத்தி யோசனை பண்ணிட்டே இருக்காதீங்க பண வரவுகள் உண்டு முயற்சிகள் பெரிய முன்னேற்றத்தை தரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொள்றது தவிர்த்துக்கிறது நல்லது யதார்த்தமா சிந்திப்பில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும் சில நேரங்கள் சில பேர் உங்களை ஒரு கோரை சொல்றதோ இல்ல ஒரு விஷயத்தை சொல்றதோ அது இன்னும் உங்களை 10 மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் புதிய வாகனம் வாங்குறது ஆடை வாங்குறது உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பேர்த்தோட கதையோ ஒரு சில பேர்த்தோட விஷயங்களை தெரிஞ்சுட அப்பாப்பா நமக்கு எவ்வளோ தேவலை அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் நிறைய லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான மகாவிஷ்ணு வழிபாடு 8 வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்கள் நல்ல நாள் இன்றைய தினத்தில் ஆனாலும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது அது நமக்கு சாதகமாக இல்லை சரி பரவாயில்ல இன்னைக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் பிரயாணம் தவிர்த்துக்கணும் தெய்வ காரியத்தை எடுத்து பண்ணணும் எப்பவும் போல் வேலைக்கு போகலாம் எப்பவும் போல் காரியங்களை பண்ணலாம் ஆனால் இரவு சீக்கிரமாக வந்துடணும் விபரீத விளையாட்டுகள் வேண்டாம் விளையாட்டு விளையாடணும்னு சொல்லுவாள் இந்த விஷயத்தை கடைபிடிச்சிருந்தாலே போதும் இந்த நட்சத்திர ரீதியாக சரியில்லைனா கூட இறைவன் நம்மளை காப்பார் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா ஃபினான்ஸில் இருக்கிறவா சிட் ஃபண்ட்ஸில் இருக்கிறவா மர சம்மந்தமான விஷயங்கள் பிளைவுட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் மரேன் இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி அன்பர்களே கடகராசி நேயர்களே ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும் என்னப்பா இவ்வளோ செலவாயின்னு இருக்கு அப்படிங்கிற மன வருத்தங்கள் இருக்கும் இருப்பினும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று வந்துட்டே இருக்கேன் சார் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும் தைரியமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பெரியவங்க கிட்ட கேட்டுண்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் சொந்த பந்தங்கள் ஒரு சில பேர் நல்ல விஷயங்களை சொல்லுவாள் ஒரு சில பேர் உங்ககிட்ட நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை ஜெயிச்சுருப்போம் இன்றைய தினத்தில் முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பவர்கள் சிம்மராசி என்பவர்கள் சுகம் உண்டு நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பரவாயில்ல முந்தி இருந்ததுக்கு உடம்பு நல்லா இருக்கு அக்கௌண்ட் சம்மந்தமாக பேங்க் சம்மந்தமான வேலைகள்லாம் மற்றவாட்டை கொடுக்குறத வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறது நல்லது வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்து தெரிந்த ஒவ்வொரு நபருக்குமே இப்படி உடம்பு முடியாமல் வருது எப்படி நல்லவாளுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுங்கிற யோசனைகள் மனசில் தெய்வீக வழிபாடு கூடி வரக்கூடியதாக இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு வெளிநாடு வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டுங்க வீடு இடமாற்றம் வீட்டில் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வேலையெல்லாம் பண்ணுவீங்க ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு சாமுண்டேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க சிம்ம ராசி அன்பர்களே கன்னிராசி நேர்களே வெற்றி உண்டு நல்ல காரியங்கள் நடக்கும்
ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லைனா லேப்டாப் வாங்கணும், இல்லை இந்த பொருள் வாங்கணும், வாட்ச் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவீர்கள். அதற்காக சேமித்து வைத்த காசை வச்சு செல்லும். தெரிந்தவாளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுவீங்க. பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருப்பமான உணவை இன்றைக்கி சமைச்சு சாப்பிடுங்க. கிரிக்கெட் நல்லா விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், வாலிபால் விளையாடு, கபடி நல்லா விளையாடுறோம். அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. வெற்றி வழிபாடுங்க இன்றைய துலா ராசி அன்பர்கள், பல விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக நேர்மையாக நடக்கணும், சரியாக இருக்கணும், ஒரு காரியத்தில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தாலோ, இல்லை உங்களுக்கு தேவையான விஷயம் பண்ணலாம், அப்படியே கோபங்கள் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கும். நீங்கள் வெளியில் இருக்கிற கோபத்தை வீட்லேயோ, வீட்டில் இருக்கிற கோபத்தை வெளியில் காண்பிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம இவ்வளோ நல்லது செஞ்சாலும் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், கவலை விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்காத வேண்டாம். வீடு மாற்றினா எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட மனசில் இருக்கும். பிஸ்னஸில் அனுகூல்யம் பிறக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்கள், நிறைய ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். பார்த்த உடனே ஒவ்வொரு விஷயத்தை கருது, வெல்டிங் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, ஸ்டீல் சம்மந்தமாக பாத்திர கடை வச்சுருக்கோம், கிரைண்டர் சம்மந்தமான கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறவங்க, லேத்து வச்சுருக்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். எனக்கு சம்பளம் பத்த மாட்டேங்கிறதே சார், என்ன சார் பண்ணுறது, வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கே, கொஞ்ச நாளில் சரியாயிடும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 5, நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனு ராசி அன்பர்கள், பண வரவுகள் உண்டு, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கவலையே பட வேண்டாம். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதார். காலை வேலைகளில் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறோம். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம், கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேன் பவர் பண்ணிட்டு இருக்கோம், செக்யூரிட்டி சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், டிடெக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேடு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, டிசைனராக இருந்துருக்கோம், கம்ப்யூட்டர் டிசைனராக இருந்தால், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரிப்போர்ட்டராக இருந்துருக்கோம், ஆங்கராக இருந்துருக்கிறோம், இசை கலைஞராக இருந்துருக்கிறோம், அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்கிற வாழ்க்கை, புதிய வாய்ப்புகள் தெரியும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ஏதாவது ஒன்று பேசினாலே பிரச்சனையாக இருந்தா பாப்பா பேசவே கூடாது அப்படின்னு சில நேரம் யோசிப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நார்மலாக இருந்துருக்கும். படிக்கிற குழந்தைக்கு படிப்பு சம்மந்தமான சிந்தனை, வேலையில் இருக்கிறவாளுக்கு வேலை கடன் சம்மந்தமான சிந்தனைகள், தொழில் சம்மந்தமான சிந்தனை, கல்யாணம் ஆகாத கல்யாண சம்மந்தமான யோசனை, இப்படி பல்வேறு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். மாறும், கவலைப்பட வேண்டாம். நல்ல முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏதோ திருஷ்டி நமக்கு இப்படி படுத்தின் இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானது சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் அற்புதமாக நடக்கும். இது நடக்கலை, அது நடக்கலை, இப்படி ஆயின்னு இருக்கு, அப்படி ஆயின்னுருக்கு, வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியங்கள் நடந்துடும். அதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக, திருமண காரியங்கள் கை கூட, ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருந்து வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. எல்லாம் சரி, ஏதோ ஒன்று மனசில் இருக்கிற தோணிகிட்டே இருக்க, உறுத்திகிட்டே இருக்க, பயம் இருந்துகிட்டே இருக்க, இருக்கும், மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே,
அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். அற்புதமான முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க எடுத்த காரியங்கள் லாபகரமா முடியும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பண விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை. ஒருத்தர் உதவி கேட்டு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவ கோச்சுப்பா சில நேரங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். மாறும், முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்தக்கூடிய விவகாரங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நாளைக்கு ரொம்ப அற்புதமான பூஜை, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எப்படி வழிபடணும், எந்த நேரம் உகந்ததாக இருக்கும், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரியினுடைய ரொம்ப விசேஷகரமான ஒரு பூஜை. அஷ்டமி நவமியில் வரக்கூடியதாக இருந்துருக்கு. நம்ம செய்யக்கூடிய தொழில் தான் முதற் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாள். முதற் கண்ணே நம்ம தொழில் தான். தொழில் இருக்கங்காடி தான் ரெகக்னேஷன் இருக்குது நமக்கு இல்லையா. இந்த தொழில் எப்போவுமே குறை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த தொழிலில் இன்னும் மேன்மை பெறுறதுக்கு, நம்ம கூட வேலை செய்கிறவாள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, நாம் தொழிலில் இன்னும் வாய்ப்புகள் அதிகரித்து நல்ல அந்த தொழிலுக்கு உண்டான பண வரவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு, திறமைக்குண்டான பல வரவுகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஆயுத பூஜை தான். இந்து தர்ம சாஸ்திரங்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம பக்தி ஸ்ரத்தையான பல காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் தொழிலுக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆயுத பூஜை, நீங்கள் கம்பெனி வச்சுருக்கேள், ஆஃபீஸ் வச்சுருக்கேள், ஃபேக்ட்ரி வச்சுருக்கேள் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு கார்த்தால 10:45 to 11:45 மணிக்குள்ள சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய மிஷின், நம்மளுடைய ஆஃபீஸ் எல்லாம் நல்லா சுத்தம் படுத்திட்டு அதுக்கு அழகாக மாவளை கட்டி தோரணம் வச்சு கரும்பு வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு சுவாமி படத்துக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் இட்டு வாழை இலை வச்சு பொறி வச்சு பிரசாதம் வச்சு தேங்காய் பழம் உடச்சி எல்லா மிஷினுக்கும் எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு ஹோமம் பண்ணி கணபதி ஹோமம், துர்கா ஹோமம், திருஷ்டி ஹோமம் போன்ற ஹோமங்களை செய்துவிட்டு காலையில் 10:45 to 11:45 மணிக்குள்ளே புஸ்தகங்கள்லாம் செக் புக்கெல்லாம் வச்சு நம்ம பிள்ளையாரை பிடிச்சி பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு பிள்ளையாரப்பாவை மனசில் வேண்டிக்கணும். இறைவா எனக்கு இத்தனை நாள் தொழில் வரத்தை நீ கொடுத்துருக்க, இன்னும் ஒரு வரம் வேண்டும், இந்த தொழில் நன்றாக இருக்க வேண்டும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். யாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காரோ, எனக்கு தொழில் ஆரம்பிக்கணும் நினச்சவாலும் இதை பண்ணுங்க, வீட்டில் பண்ணலாம், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். அடுத்த வருஷமே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் தொழில் விருத்திகாரத்துக்கும் இந்த வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை 108 நாமங்களை சொல்லுங்கள். மகாலட்சுமியே நமஹ, மகாலட்சுமியே நமஹ, ராஜராஜேஸ்வரியே நமஹ, ராஜராஜேஸ்வரியே நமஹ, இப்படி சுவாமியினுடைய நாமங்களை சொல்லி வழிபடுங்க, குங்குமார்ச்சனை பண்ணுங்க. அது செய்து முடித்ததுக்கப்புறம் தீப ஆராதனை காண்பித்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சம்பழச்சி வச்சு திருஷ்டி எடுத்து உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவா, உங்களுடைய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய தோட்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுடைய பேர் நட்சத்திரங்கள்லாம் கேட்டு அர்ச்சனை பண்ணி அவர்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணுங்கள். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த நவராத்திரி உற்சவங்களில் பிரதானமாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தான். துர்காம்பாளுடைய பல அனுகிரகம் திருஷ்டியை போக்கும், பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எல்லையற்ற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஆயுத பூஜை வழிபாடு. நாளைக்கு கார்த்தால இந்த ஆயுத பூஜை வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். யாரெல்லாம் தொழில் ரீதியான கஷ்டங்கள் இருக்கோ அந்த தொழில் ரீதியான கஷ்டங்களை அறவே தூக்கி எறியக்கூடிய சக்திகள் கொண்டது இந்த அம்பிகையோட வழிபாடுன்னு சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.